எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் சினிமா நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்டர் பிரசாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட புதிய படத்துக்காக அவரோட பாடி வெயிட்லாம் வந்து குறைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த போட்டோஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜே அர்ச்சனாவோட பொண்ணு ஷாரா வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் படத்துல வந்து நடிக்குது. இந்த நியூஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், அதுக்கப்புறம் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு படத்தில் அவர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் இந்த டாக்டர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தேன். நெல்சன் சார் இந்த டாக்டர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த படத்தில் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு சார், வினய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அனிருத் சார் தான் அந்த படத்துக்கான இசையமைப்பாளர். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இந்த படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விஜே அர்ச்சனாவோட பொண்ணான சாரா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நடிக்குது. பிரசாந்த் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக்கில் அவர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த படத்தை மோகன் ராஜா சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தியாகராஜன் சாரே இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் மாமா ஒரு முக்கியமானவர்கள் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக பிரசாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வெயிட்டை அவர் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோ வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி நல்ல வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். சந்திரம் வந்ததும் இந்த சினிமா தான்.